நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை எம்கேபி நகர் 17வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர்தான் சார்லஸ் ராஜ்குமார், வயது 32. இவருக்கும் பவித்ரா என்போருக்கும் திருமணம் நடந்தது. கருத்து வேறுபாடு காரணமாக இருவருமே பிரிந்தும் விட்டனர். இந்நிலையில்தான் சார்லஸ் ராஜ்குமார் வியாசர்பாடி சுந்தரம் 6வது தெருவை சேர்ந்த ரமணி, வயது 35 என்பவரை கடந்த 2019ஆம் ஆண்டு இரண்டாவதாக திருமணம் செய்தார். இவருடனும் கருத்து வேறுபாடு காரணமாக அடிக்கடி தகராறும் ஏற்பட்டது. இதனால் ரமணி கோபித்துக் கொண்டு தனது பெற்றோருடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் சார்லஸ் ராஜ்குமார் அவரை சமாதானம் செய்து நேற்று தனது வீட்டிற்கும் அழைத்து வந்துள்ளார். அப்போது மீண்டும் தம்பதிகளுக்கு இடையே தகராறு ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த சார்லஸ் கத்தியால் மனைவியை சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் ரமணி துடிதுடித்து அதே இடத்தில் உயிரிழந்துள்ளார். அக்கம் பக்கத்தினர் இது குறித்து எம்கேபி நகர் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் அங்கு வந்த எம்கேபி நகர் போலீசார் ரமணியின் உடலை கைப்பற்றி ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். பின்னர் சார்லஸ் ராஜ்குமாரை கைதும் செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் ரமணிக்கும் வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த வேறு ஒருவனுக்கும் கள்ள தொடர்பு இருந்து வந்ததாகவும், இது பற்றி அறிந்த சார்லஸ் ராஜ்குமார் ஆத்திரமடைந்து மனைவியை கொலை செய்ததும் தெரிய வந்தது. போலீசார் தொடர்ந்து விசாரித்தும் வருகிறார்கள்.